Hi students, this is manufacturing process class. Naa Sanmugavel. Inniki nama paaka pora class ipo paaka poradhu melting furnaces. Ipo melting furnace appo enna nu paathina foundry la mold uruvaakna apuram andha mold cavity la andha molten metal oothradhukku theviyana andha metal urukkuradhukku theviyana furnace da andha melting furnace nu. So idhula enna na vagaiyana furnaces irukku paathina அந்த மெட்டலோட ப்ராப்பர்ட்டிஸ் அந்த குவாண்டிட்டி என்ன குவாலிட்டி இதை பொறுத்து அந்த ஒவ்வொரு ஃபர்னஸ் நம்ம தேர்ந்தெடுக்கலாம். சரி, நம்ம இப்போ பார்க்க போகிற ஃபர்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குப்பல ஃபர்னஸ். குப்பல ஃபர்னஸ் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸ்டையனை மெல்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஃபர்னஸ் தான் குப்பல ஃபர்னஸ். இப்போ சரி, குப்பல ஃபர்னஸ் எப்படி ஒரு அமைப்பில் இருக்கும், கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிக்கிற படத்தில் பார்க்கலாம். இதுதான் குப்பல ஃபர்னஸ் அப்படின்றது. சரி, ஓகே, இந்த குப்பல ஃபர்னஸ் பாருங்கள், ஒரு செங்குத்தான உருளை வடிவம் கொண்ட ஒரு ஸ்டீல் அமைப்பால் ஆனது தான் இந்த குப்பல ஃபர்னஸ் அப்படின்றது. சரி, இந்த குப்பல ஃபர்னஸோட அமைப்பில் இந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வந்து உயரமாக இருக்குது. இதில் அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி டெம்பரேச்சருக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணோம்னா உள்ள பிரிக், அதாவது ஃபயர் பிரிக் வச்சு உள்ளே கட்டியிருப்பாங்க. இப்போ அந்த ஃபயர் பிரிக் வச்சு கட்டினா தான் அந்த ஹீட்டை வந்து அது தாங்குகிற மாதிரி உண்டான ஒரு அமைப்பில் இருக்கும். சரி, ஓகே, வேறு இதில் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா லெக் இருக்குது. இந்த லெக் என்னென்னா அந்த கிரவுண்டில் வச்சு ஃபவுண்டேஷன் போட்டுருவாங்க. அதுக்கு மேலே இந்த வந்து குப்பல ஃபர்னிச்சர் ரெண்டு பாகமாக பிரிச்சுருப்பாங்க. இந்த பாகம் பிரித்ததில் கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் டோர் அப்படின்னு ஒன்று இருக்கும். கீழே பாட்டம் டோர், அதுக்கு மேலே அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சேண்ட் பெட் அப்படின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா சைடில் டேப் ஹோல் அப்படின்னு இருக்கும். இந்த சேண்ட் பெட்டு அது எதுக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இரும்பு எல்லாத்தையும் போட்டு எரிக்கிறப்போ உண்டாகிற வெப்பத்தை தாங்கிறதுக்காக இந்த சேண்ட் பெட்னு வச்சுருக்கோம். இந்த டேப் ஹோல் அப்படின்னா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நம்ம மெட்டலில் போட்டு எல்லாத்தையும் உருக்கி அந்த டேப் ஹோல் வழியாக தான் வெளியே அந்த உருக்குன்னு நம்ம மெட்டலை வெளியே எடுப்போம். உருண மெட்டலில் வெளியே எடுக்கிறதுக்காக தான் இந்த டேப் ஹோல் யூஸ் ஆகும். சரி, ஓகே, இப்போ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த டயர்ஸ் அப்படின்ற ஒரு ரெண்டு ஹோல் இருக்கு. இந்த டயர்ஸ் ஹோல் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த எரிக்கிறப்போ இந்த காற்றை உள்ளே செலுத்தி அந்த எரிக்கிற வேகத்தை அதிகப்படுத்துறதுக்கு நம்ம எரிவேகத்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்த டயர்ஸ் ஹோல் யூஸ் ஆகுது. சரி, அதுக்கு இந்த சேண்டுக்கு மேலேயே சேண்ட் பெட்டுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ஸ்லாக் ஹோல் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஸ்லாக் ஹோல் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மோல்டன் மெட்டில் எரிக்கிறப்போ அந்த மோல்டன் மெட்டில் உண்டான உடனே அது மேலே ஒரு ஸ்லாக் மாதிரி கழிவு உண்டாகும். அந்த ஸ்லாக் மாதிரி மேலே தகடு மாதிரி ஒரு கழிவு மாதிரி உண்டாகுது. அந்த ஸ்லாகை எடுக்கிறதுக்கு இந்த ஸ்லாக் ஹோல் யூஸ் ஆகுது. சரி, இப்போ அதுக்கு மேலே இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் நின்று தான் நம்ம போடக்கூடிய எல்லா நிலக்கரி, நம்ம உருக்கக்கூடிய இரும்பு, என்னென்ன எரிக்கிறதுக்கு என்னென்ன போடணுமோ எல்லாத்தையுமே இந்த சார்ஜிங் டோர் வழியாக இந்த ஸ்டேஜில் நின்று தான் நம்ம உள்ளே போட முடியும். அந்த போடுறதுக்காக இந்த சார்ஜிங் டோர் இருக்குது, நம்ம நின்று போடுறதுக்காக இந்த ஸ்டேஜ் இருக்குது. ஸோ இதுதான் குப்பல ஃபர்னஸோட ஒரு அமைப்பு. சரி, ஓகே, இதில் மூணு ஸ்டேஜஸ் இருக்குது. இதில் மூணு ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ், எப்படி இந்த ஃபர்னேஸை ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றது. ரெண்டாவது ஃபயரிங், ஃபயர்னால் எரியூட்டுறது. மூணாவது பார்த்திங்கன்னா சார்ஜிங் அண்ட் மெல்டிங். சார்ஜிங் அண்ட் மெல்டிங்னா அந்த எரியூட்டி அதை சார்ஜ் பண்ணி அதை உருக்கி நம்ம வெளியே எடுக்கிறது தான் சார்ஜிங் அண்ட் மெல்டிங். ஓகே, ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பரேஷன் அப்படின்னா இந்த உலையை, இந்த ஃபர்னேஸ் அப்படின்ற உலையை வந்து ரெடி பண்ணுறது. எப்படி ரெடி பண்ணுறது? ஆல்ரெடி பண்ணி ஓரளவு இதை செட் பண்ண வச்சுருப்பாங்க. அது என்ன பண்ணணும்னா ரீசெட் பண்ணணும். அப்போ என்ன இந்த பாட்டம் டோரில் நல்லா இருக்கான்னு செக் பண்ணணும். அதுக்கடுத்து இந்த சேண்ட் பெட் கரெக்டாக இருக்கான் செக் பண்ணணும். உள்ள ஃபயர் பிரேக்கெல்லாம் உடையாமல் இருக்கா, இதாக உடஞ்சிருந்தால் வேறு மாற்றணும். எல்லாமே நீட்டாக கரெக்டாக பக்காவாக செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு இந்த டேப் ஹோலில் என்ன பண்ணணும்னா களிமண் இருக்கு பற்றியில், களிமண் வச்சு உள்ளே நல்லா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி நல்லா ஃபினிஷ் பண்ணி அந்த டேப் ஹோலை கரெக்டாக செட் பண்ண வச்சுக்கணும். செட் பண்ண வச்சுக்கிட்டு இந்த டேப் ஹோலில் ஒரு களிமண் உருண்டை வச்சு அடைச்சி வச்சிடணும். ஏன்னா மெட்டலான மெட்டலை வந்து நம்ம எடுக்கிறப்ப மட்டும்தான் அதை ஓட்டையை ரிமூவ் பண்ணணும். ஸோ அப்போது களிமண்ணை வச்சு நம்ம அடைச்சிடுறோம். அடைச்சிட்டு நம்ம இதை ஏரியாவை கரெக்டாக செட் பண்ணி வச்சிடணும். செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபயரிங். இப்போது செகண்ட் ஸ்டேஜ் வந்து ஃபயரிங். இப்போ ஃபயரிங் பண்ணுறப்போ என்ன பண்ணுறோம், இந்த ஸ்டேஜ் மேலேருந்து சார்ஜிங் ரோல் வழியாக ஆயிலில் நனைச்ச வேஸ்ட் துணி, மரக்கட்டை எல்லாத்தையும் உள்ள போடுறோம். ஃபஸ்ட்டு ஆயிலில் நினச்ச வேஸ்ட்டு துணி மரக்கடையில் போட்டு எரிக்கிறோம். அப்போ கொஞ்சம் எரித்த உடனே என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக எரிக்கிறோம்.
எரிச்சு வரும் இந்த டயர்ஸ் வழியாக கொஞ்சம் காற்றை உள்ளே அனுப்புகிறோம். அனுப்புகிறப்போ கொஞ்சம் வேகமாக எரியும். இப்போ வேகம் எறியிறப்போ கொஞ்சமாக நிலக்கரி ஆட் பண்ணுறோம், கொஞ்சமாக நிலக்கரி ஆட் பண்ணுறோம். நிலக்கரி ஆட் பண்ணிட்டு அதுக்கு மேலே பிக் அயன், பிக் அயன் அப்படின்றது ஒரு இரும்பு, சாதாரண இரும்பு தான், அதையும் வேஸ்ட் இரும்புகளையும் போட்டு எரிக்கிறோம். அப்போ அந்த பிக் அயன் போடுறோம், அதுக்கு மேலே கொஞ்சம் நிலக்கரியை போடுறோம், அதுக்கு மேலே கொஞ்சம் பிக் அயன் போடுறோம், அதுக்கு மேலே கொஞ்சம் நிலக்கரி போடுறோம். இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு அந்த சார்ஜிங் டோர் வழியாக அந்த சார்ஜிங் டோர் வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பிக் அயன் வந்து நிலக்கரியை ஃபில் பண்ணுறோம். ஃபில் பண்ணி முடிச்சப்புறம் ஏன்னா அது கொஞ்சமாக ஹீட்டு எது நம்ம டயர்ஸ் வழியாக ஏர் அனுப்பிச்சே இருக்கும், அனுப்ப நிலக்கரி எல்லாம் நல்லா பக்கவாக ஹீட் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெட்டலானது உருக ஆரம்பிக்கும், கொஞ்சமாக மெட்டலானது உருக ஆரம்பிக்கும். உருக ஆரம்பித்து அப்படியே கீழே வந்து எல்லாம் அந்த உருகின மெட்டல் தங்க ஆரம்பிக்கும். நல்ல மெட்டலானது உருகி கீழே வந்த உடனே என்ன பண்ணுறோம், இந்த டேப்போல் அந்த களிமண் அடைச்சி வச்சுக்க பார்த்தீங்களா, அந்த களிமண் இதை எடுத்து விடுறோம். எடுத்து விட்டு அதில் வரக்கூடிய இந்த டேப்புகள் வழியாக அந்த மோல்டன் மெட்டல், அது உருகின மெட்டல் வெளியே வரும். வெளியே வரத ஒரு லேடில் அப்படின்ற வாளியில், லேடில் அப்படின்ற வாளியில் பிடிக்கிறோம். அந்த வாளியில் பிடிச்சி நம்ம எந்த இடத்துல மோல்டு கேவிட்டில் ஊற்றுறோமோ அந்த மோல்டு கேவிட்டில் கொண்டு போய் டக்கு டக்குன்னு ஊற்றி மாற்றிடுறோம். ஸோ இதுதான் கொப்பாலா ஃபர்னஸில் நம்ம இந்த மெட்டலை உருக்கக்கூடிய மெத்தட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன எழுதுனா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு படத்தை வரைகிறோம், படத்தை வரைகிறோம். வரைஞ்சிட்டு ஆப்ரேஷன் ஆஃப் கொப்பாலான்ற பற்றிலாம் இதில் ப்ரிப்பரேஷன் உள்ள என்னென்ன பண்ணணும் அப்படின்ற ப்ரிப்பரேஷன், முதல்ல அந்த ஃபர்னேஸை ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய வழி, எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும் அப்படின்ற மெத்தட். அடுத்து ஃபயரிங், அந்த எரியூட்டுறது சொன்னோம்ல, எரியூட்டுற ஃபயரிங் மெத்தட். மூணாவது அந்த சார்ஜிங் அண்ட் மெல்டிங், இதை எப்படி நம்ம சார்ஜிங் பண்ணுறது, எப்படி மெல்டிங் பண்ணுறது அப்படின்னு. சரி, இதில் பிகேயன் கூட, பிகேயன் கூட நிலக்கரி 10:1 அப்படின்ற விதத்தில் நம்ம சேர்க்கணும். இன்னொன்று, பிகேன் கூட சுண்ணாம்பையும் சேர்க்கணும், 21:1 அப்படின்ற விதத்தில் சேர்க்கணும். அப்படி சேர்த்தா நமக்கு மெட்டலில் இருக்கக்கூடிய அந்த கசடு எல்லாம் நீங்கிறதுக்கு அந்த சுண்ணாம்பில் இருக்கக்கூடிய இந்த லைம் ஸ்டோன் அப்படின்றது யூஸ் ஆகும். ஸோ இப்படித்தான் நம்ம இந்த குப்பலை ஃபர்னஸில் நம்ம மெட்டலை உருக்கணும். ஸோ இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ், கேஸ்டியன் மெட்டலில் நம்ம உருக்கக்கூடிய வழிமுறை தான் குப்பலை பர்னேஸோட வழிமுறை. ஸோ சி யூ.